Hi friends, this is Orbi. நம்மளோட டே டு டே லைஃப்பில் வந்து எல்லோரும் ஃபேன் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபேன் வந்து ரொம்ப அவசியமானது. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஃபேனோட வரலாறு அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து இப்போ இருக்கிற மாதிரி சுவிட்ச் போட்டவுடனே உடனே சுற்றுற மாதிரி ஃபேன்லாம் இல்லை. கிமு 500 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மூங்கிலான வந்து ஒரு காட்டன் துணி கட்டை வச்சு அதில் வந்து ஒரு ஆட்கள் வச்சு அதை வந்து இழுப்பாங்க. ஸோ அந்த துணி ஆடும்போது அதுலேருந்து காற்று வரும். ஸோ இப்படி தான் வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபேன் வந்து யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மயிலோட ரெக்கையை வச்சு அந்த விசிறி மாதிரி ரெடி பண்ணி அதை வந்து அரசர்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி தான் வந்து 1 by 1 வந்து ஸ்டேஜ் ஆஃப் த ஃபேன் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த புங்கா ஃபேன் வந்து பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் வந்து பயன்பாட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபேன் வளர்ச்சியாச்சு. டிங் ஹேங் என்ற ஒருத்தவர் வந்து 7 wheel கொண்ட ஒரு ஃபேன் வந்து ரெடி பண்ணுறார். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்கால் வந்து செயல்பாட்டு வந்தது. இந்த ஃபேன் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து பல பேர் வந்து வித்தியாசமாக வந்து இன்வென்ட் பண்ணாங்க. ஒருத்தர் வந்து ஹைட்ராலிக் வச்சு ஃபேன் கண்டுபிடிச்சார், அதுக்கப்புறம் ஸ்டீம் வச்சு கண்டுபிடிச்சார். இந்த மாதிரி பல பேர் வந்து வித்தியாசமாக கண்டுபிடிச்சாங்க. பட் எதுவுமே பெருசாக அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் இருந்துச்சு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற இந்த எலக்ட்ரிக் ஃபேன் வந்து எப்போ வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்கன்னா 1882 1886 காலகட்டத்தில் வந்து ஸ்கூலர் வீலர் என்ற ஒரு அமெரிக்கன் வந்து இந்த ஃபேன் வந்து இன்வென்ட் பண்ணார். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென், பாய் ஃப்ரம் ஆர்பி.